சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களும் சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். வெல்கம் டு ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற தளபதி திரைப்படம் என்னன்னு கேட்டீங்கன்னா தெரி. வாங்க வீடியோ போலாம். தெரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கலைப்புலி தானு அவர்கள், இது வந்து தளபதியோட மூன்றாவது திரைப்படம். மூன்றாவது திரைப்படம் என்ன படம் கேட்டீங்கன்னா தெரி. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்லீ அவரோட டைரக்டரோ ரெண்டாவது படம். ஸோ இந்த படத்தோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா யாராருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீ, சமந்தா, ஜார்சி வில்லியம்ஸ், அப்புறம் வந்து நம்ம ஜிவி பிரகாஷோட 50th படம், ப்ளஸ் வந்து எமி ஜாக்சன், அப்புறம் வந்து நிறைய கேரக்டர். அதே மாதிரி திரு மறைந்த திரு மிஸ்டர் டைரக்டர் லேட் மகேந்திரன் சார் அவரும் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஓவராலாக பேசினீங்க ஓவராலாக கதையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து எப்படி வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு பிரச்சனையிலேருந்து வெளில வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி அதை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த தெரி படத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச தெரி படத்தில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தெரி படம் ரிலீஸ் ஆகும்போது இப்போவும் அதே தான் நான் சொல்லுவேன். சுறாக்கு அப்புறம் வேலாயத்துலேருந்து தெரி வரைக்குமே ஸ்டில் வாரிசு வரைக்குமே அந்த ஃபஸ்ட்டு ஷோ ஓப்பனிங் ஷோ பிரச்சனை இது பண்ணுறது அது பண்ணுறது இந்த மாதிரி தளபதிக்கு ரெகுலராக பிரச்சனைகள் இல்லாமல் எந்த படமே இல்லை. அதில் தெரியும் அடங்கும். தெரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டே வந்து ரிலீஸ் ஆகாத மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தது. நான்லாம் ஏஜிஎஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 hours நான் வெயிட் பண்ணி 11:30 to 12:30 தான் அந்த படத்தை நான் பார்த்தேன். ஸோ அந்த தெரி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸில் அந்த பார்க்கும்போது அந்த தளபதி அவரோட அந்த முகத்தை பார்க்குற வரைக்கும் அந்த ஒரு ஃபீல், அது ஒரு ஒரு மாதிரி ஒரு இயக்கமாக இருந்தது. ஏன்னா அந்த ஃபேன்ஸுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. தெரி படம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் வந்து இந்த ஃபாதர் அண்ட் டாட்டர் அந்த பாண்டிங் இருக்கும், தளபதி மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தெரி படத்தோட அந்த போஸ்டர் லுக் வரும்போது அது மூணு பேராக இருப்பாங்களா, இல்லை வந்து அப்பா தம்பி இருப்பாங்களா, இல்லை ரெண்டு பேர் இருப்பாங்களா, இல்லை அப்படி இருப்பாங்களா, இப்படி இல்லைன்னா போலீஸ் ஆஃபீஸராக ஒரு போலீஸு, ஒரு ரவுடி, ஒரு அண்ணன் தம்பி, இப்படி அப்படி என்னமோ பேசினாங்க. ஆனால் ஒரே கேரக்டரை வச்சு அட்லீ ஒரு மாஸ் படம் கொடுத்தாரு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து அந்த எடிட்டர் வந்து ரூபனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் எடிட்டிங் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாரு. கேமரா ஒர்க் ஜான்சி வில்லியம்ஸ் அவர் சூப்பராக பண்ணிட்டாரு. ஸோ மியூசிக் வைஸ் ஜிவி பிரகாஷ் அந்த ஓப்பனிங் சீன் ஆகட்டும், அந்த அந்த ஒரு ஒரு சீன் அந்த கூஸ் பம்ப் சீன்ஸ் வர்ற அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி அந்த ஃபைட் ஆகட்டும், அப்புறமா வர எல்லா ஃபைட்டுமே அந்த பாட்டில் அந்த 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 தெரி தோட்டா தெரிய தெரியுங்க அந்த சீக்வன்ஸ் வரும்போது இருக்கிற அந்த மியூசிக் ஆகட்டும், அந்த பிரிட்ஜ் சீன்ல ஆகட்டும், எல்லாமே வந்து மைண்ட் ப்ளோயிங் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து நீங்க இந்த படத்துல வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த உள்ள வந்து டீ சொல்லிட்டு வந்து உட்காந்து உனக்கு இங்கே சிங்கிளாவே வந்து அந்த சொல்ற அந்த டைலாக் ஆகட்டும், ஸோ அதே மாதிரி வந்து அப்புறம் டீ கேன்சல் சொல்லிட்டு அந்த சீன் ஆகட்டும், அதாவது அதெல்லாம் வந்து அதாவது உன்னை வந்து சிங்கிளாவே இங்கே வச்சு போட்டு சும்மா உன் பின்னாடியில் ஓடி வர முடியாது அதை சொல்கிற அந்த டைலாக் ஆகட்டும் அதெல்லாம் வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அந்த சிக்லிட் போடுற அந்த ஷாட் வந்து அப்போ தான் அவர் திருப்பியும் அதை வந்து பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஆரம்பிக்கும். ஸோ அது ஜாக்கி ஜான் பண்ணுற ஸ்டைலு அந்த ட்ரெய்லர் வந்த டைம்லும் அவ்வளோ சூப்பர் மாஸாக இருந்தது. தெரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு நைட் ஷோ சைத்யராஜில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட், அதாவது அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கதை வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஏன் அவங்களை கொல்லுது, அதுக்கான ரீசன், இந்த கேரக்டர் ஏன் வந்து அவன் கொள்றான், அதுக்கு வந்து அந்த கண்டென்ட் லைன், அதை வந்து குட் பேரண்டிங், அதாவது அந்த ஒரு பெற்றோர் வந்து ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும் அந்த குட் பேரண்டிங் விஷயத்தில் வந்து சூப்பராக அதை ஒரு மெசேஜாக கண்டென்ட்டாக சொல்லியிருப்பார். அந்த கண்டென்ட் லைன் அதுதான் நீங்கள் சொல்லலாம், இவர் வந்து அட்லீ வந்து இதை பார்த்துருக்கலாம் அதை பார்க்கலாம், பட் அந்த குட் பேரண்டிங் அப்படின்ற அந்த லைன் தான் இந்த கதையோட லைன். ஸோ இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இந்த செல்லாக்குட்டி பாட்டாகட்டும், ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ நிறைய நீங்களும் பேசியிருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க, ஜஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன். எனிவே இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.
எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ் ஜோஷ் பாய்.